நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 14/1/2019 திங்கட்கிழமையிலேருந்து 18/1/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நிஃப்டி 10,804 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,870 வரைக்கும் ஹை போயிட்டு 10,733 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 10,800 அப்படிங்கிற லெவலுக்கு கிட்ட 10,794 அப்படிங்கிற லெவலில் டோஜி சிம்பிளை வந்து நமக்கு டோஜி கேண்டலை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் போன வாரம் நடந்த ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். வாரத்தில் நடந்த 5 நாள் ட்ரேடிங்கில் ஒரு ஏற்றத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு இறக்கத்தோடையே முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொத்தம் 4 கேண்டல் நெகட்டிவாகவும் ஒரே ஒரு கேண்டல் பாசிட்டிவிட்டியாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ போன வாரம் முடிஞ்சதை வச்சு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம இந்த வாரத்துக்கு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நம்ம இந்த வாரத்துக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ போன வாரம் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டாலிட்டிலேயே முடிஞ்சுது. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சைனா யூஎஸ் ஸோ இவங்களுக்கு இல்லை நடந்த அந்த வார் வந்து மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போச்சு, குளோபலை வந்து ஒரு வாலட்டாலிட்டிலேயே கொண்டு போச்சு. அதோட இம்பாக்ட் இந்திய மார்க்கெட்டில் இருந்தது. அதுக்கப்புறமா Q3 ரிசல்ட்ஸு. ஸோ ஸ்டீசியஸோட Q3 ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்திருந்தாலும் அதோட ஏர்னிங் ஷேர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக பேங்க் செக்டரை வந்து ஒரு டவுன்ஸ் கொண்டு போனது. அதை பேஸ் பண்ணின இந்திய பங்கு சந்தையும் ஒரு நிஃப்டி 50 டவுன்ல போனது. இது எல்லாமே நம்ம பார்த்த விஷயம், அன்னைக்கு பார்த்த விஷயம் தான். ஸோ இன்னுமே வந்து இந்த வாலட்டாலிட்டி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த வாலட்டாலிட்டியில நாம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, SIP முறையிலான முதலீடை கொண்டு போங்க அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை பத்தி ஒரு டேட்டா எடுத்தா, இந்த SIP முதலீடு வந்து ரொம்ப சீராக அதிகரிச்சு தான் இருக்கு. அதாவது கடந்த 2018 இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களோட நிர்வகிக்கும் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1.24 லட்சம், அதாவது 1.5 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு அப்படின்னும், பங்குச்சந்தையின் ஏற்ற இறக்க சூழல்ல கூட சிறு முதலீட்டாளர்கள் அவங்களோட முதலீடை வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப அதிகரிச்சிருக்காங்க. ஸோ 2018 டிசம்பர்ல இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் நிர்வகிக்கும் சொத்து மதிப்பு மோர்தன் 23.5 லட்சம் கோடிக்கு மேல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த 2017 டிசம்பர் இறுதியில 22 லட்சம் கோடிக்கு மேல இருந்தது. இந்த தடவை 23.5 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து இப்ப இறங்க போகுது அப்படிங்கிற பேனிக் சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதை பத்தியெல்லாம் வரி பண்ணாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை SIP டேர்ம்ஸ்ல கொண்டு போங்க அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் அகைன் சொல்றாங்க. ஏன் இந்த விஷயத்த இந்த வாரம் ஈக்விட்டி மார்க்கெட்ல நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்லா தெரியும் TCS வந்து நியூஸ். ஸோ நியூஸ் பேஸ்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ நியூஸ் பேஸ்டு ஃபண்டமெண்டல் பேஸ்டு கூட சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், டெய்லி ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சாதான் சம்பாத்தியம், அதுதான் லாபம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இல்லாமல் இந்த மாதிரி சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் ட்ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் நம்மளை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸோட Q3 ரிசல்ட் வந்து நிகர லாபம் 30% குறைந்து முதலீட்டாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் செயல்பாட்டு லாபம் 1.11% குறைஞ்சிருக்கு அப்படின்னும், பங்கு ஒன்றுக்கு சிறப்பு டிவிடெண்டாக 4 வழங்கப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 8,260 கோடிக்கு பங்குகளை திரும்ப வாங்க இயக்குனர் குழு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன் சந்தை மதிப்பானது 683.50 விட 17% அதிகம் ரூபாய் 800 பங்குகளை திரும்ப வாங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த வாரத்துக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ Q3 ரிசல்ட் வந்து வாரத்தோட இறுதி நாளில் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி திங்கட்கிழமை மார்க்கெட்டில் சில இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பல எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் வந்து தொடர்ச்சியாக 3 வாரம் வந்து ICICI பேங்கோட ஸ்டாக் வந்து விலை ஏறி 52 வாரம் 52 வீக் ஹையை டச் பண்ணுச்சு. அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம், 381 அப்படிங்கிற லெவலுக்கு போச்சு. இப்போ நான் ICICI எடுக்கிறேன்.
இதை பத்தி நாம கண்டிப்பா கவனிச்சே ஆகணும். ஸோ அதுக்கு என்ன காரணம், அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஸோ இந்த வாரத்தில் ஒரு 52 வீக் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு, 383க்கு மேலே ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பல்வேறு சிக்கல்களில் இருந்த இந்த வங்கியோட நிலைமை வந்து கொஞ்சம் சீராயிடுச்சு அப்படின்னும், சமீப காலமாக இதன் பங்குகளை வாங்க முதலீட்டாளர்கள் வந்து ஆர்வம் காட்டி வராங்க அப்படின்னும், டிசம்பர் காலாண்டில் நல்ல வருமானத்தை ஈட்ட கூடும் என கணித்து இருப்பதால் பங்கு விலை ஏறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பங்குகள் வந்து 2019 நல்ல ஏற்றம் காணும் அப்படின்னு மார்கன் ஸ்டேன்லி நிறுவனம் எதிர்பார்க்குது. ஸோ இந்த நிறுவனம் வந்து நிறைய இவங்க வந்து ஒரு விஷயம் கணிச்சாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் பங்கு வந்து கடந்த 6 மாசமா 41% லாபத்தை ஈட்டியிருக்குங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ கடந்த ஆண்டு இதன் பங்கு விலை 15% அதிகரித்து நடப்பு 2019 சுமார் 11% உயர்ந்து 510 உயரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அடுத்த சில காலாண்டுகளுக்கு சொத்து மதிப்பு வளர்ச்சி இருக்கும் என்று மார்கன் ஸ்டேன்லி எதிர்பார்க்கிறது. ஸோ வங்கி கடன் வழங்குதல், நிகர வட்டி லாப வரம்பு ஆகியவை தொடர்ந்து அதிகரிக்கும் போக்கு இருக்கும் என்று கருதுகிறது. ஸோ இவை அனைத்துமே சேர்ந்து அந்நிய முதலீட்டாளர்களின் முதலீட்டை அதிகரிக்கும் என நம்பப்படுது. ஸோ இதனால இந்த ஸ்டாக்கோட விலை உயரும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக ஐசிஐசிஐ பேங்க்கை நான் வாங்க சொல்றேன்னு கேட்டுறாதீங்க. இந்த நியூஸ் ஐசிஐசிஐ பேங்க்ல இருக்கு. இதை நாம டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணி நாம இந்த ஸ்டாக்ல ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா அதுக்கு என்ன காரணம், என்ன டார்கெட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஓகே தாராளமா பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஸ்மால் கேப் பற்றி நான் ஒரு விஷயம் படித்தேன். அதாவது பல்வேறு இஷ்யூனால ஸ்மால் கேப் நிறுவனங்களின் பங்குகளின் விலை வந்து ரொம்ப இறங்கி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இதனால இவற்றில் மதிப்பீடு கவர்ச்சிகரமாக இருக்கு அப்படின்னு சில முதலீட்டாளர்களும் சில இன்வெஸ்டர்ஸ் அனலிஸ்டுகளும் ஸ்மால் கேப் கேப்ல வந்து கவனம் செலுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் புதிதாக ஸ்மால் கேப் ஃபண்டுகளை அறிமுகப்படுத்திய வண்ணமே இருக்காங்கன்னு, ஸ்மால் கேப் பங்குகள் மற்றும் ஃபண்டுகளில் முதலீடு செய்பவர்கள் இப்போ வந்து கம்பல்சரி உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், ஸ்மால் கேப் நிறுவனங்களின் வருமானம் வளர்ச்சி கண்டதால் அவற்றின் பங்குகளின் விலை உயரும். அந்த வகையில் குறைந்தது 3 ஆண்டுகளாக காத்திருக்க தயாரா இருக்கிறவங்க இந்த ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம கவனிச்சுக்கலாம். இதெல்லாம் பேசிக்கா நிறைய புக்ஸ் நிறைய சைட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ்ல இருந்து நான் இப்ப பார்த்தது. அடுத்த விஷயம்னா, இந்திய பங்கு சந்தையில் வந்து அந்நிய அதாவது எஃப்ஐடி டேட்டாவை பற்றி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்திய பங்கு சந்தையில் அந்நிய நிதி நிறுவனங்களின் முதலீடு வந்து குறைந்துள்ள நிலை சர்வதேச மற்றும் உள்நாட்டு பிரச்சனைகளையும் தாண்டி இந்திய பங்குச்சந்தை வந்து 2019 13% லாபம் அளிக்கும் அப்படின்னு ஆதித்யா பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டி குறியீட்டில் இடம்பெற்றுள்ள 50 நிறுவனங்களின் வருமான வளர்ச்சி நடப்பு ஆண்டில் சுமார் 24% இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸோ பங்குச்சந்தை வருமானம் சுமார் 13% இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நாம ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, ஜனவரி மாசம் வாலட்டாலிட்டி அதிகமா சாரி 2019 இந்த வருஷம் வாலட்டாலிட்டி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ரீசெண்டாக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட் 10,200 10,800 வரைக்கும் லோயர் அப்பர் பேண்ட்ல ட்ரேட் ஆகும் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள், எலெக்ஷன், ஸோ இதெல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்காம இறங்க ஆக்கிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் நமக்கு சொல்ற விஷயம். ஸோ அதை நம்ம எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கலாம். இந்த வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமானது மார்க்கெட் வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான காரணங்கள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த காரணங்களால மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி 10,800 அப்படிங்கிற லெவலை தாண்டி ஒரு பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 11,000 அப்படிங்கிற லெவல் ஈஸியா டச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாசத்தோட நிஃப்டி லெவலை நம்ம பார்க்கலாம். மந்த்ல பார்த்தோம்னா, ஓகே 1 மந்த் எடுத்துக்கிறேன், ஓகே அக்டோபர் 12, 1, 3, ஓகே இது வந்து அக்டோபர் மாசம் நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில், அதுக்கு அடுத்த மாசம் அதை விட ஒரு ஹை போயிருந்தது. அதாவது சாரி நிஃப்டி
1 மந்த் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து அக்டோபர்லேருந்து எடுக்கிறேன். ஸோ செப்டம்பரில் இறங்க ஆரம்பித்தது, ஏறிட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பித்தது, அக்டோபரில் ஒரு நல்ல இறக்கம் கொடுத்து நவம்பர் அப்புறம் டிசம்பர் இப்போ ஜனவரி. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 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 வாலட்டாலிட்டியில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து சில காரணங்கள் வந்து மார்க்கெட்டை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக, ஸோ அதனால் வந்து இந்த மாதம் ஒரு வாலட்டாலிட்டியில் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் சில விஷயங்கள் மார்க்கெட்டை நகர்த்துறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் யூஸ் பண்ணிக்கணுன்றாங்க. அதே மாதிரி Q3 டேட்டாஸ் இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். Q3 டேட்டா தான் இந்த மாதத்தோட முக்கிய காரணங்களாக இருக்கும் மார்க்கெட் ஏற இறங்க. அதையும் மனசுல வச்சுக்கலாம். மேக்ரோ அப்புறம் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா, குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட், க்ரூட் ஆயிலோட பிரைஸ், அதுக்கப்புறமா வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு, இது எல்லாமே வந்து அதிகமா கவனிக்கப்படுது குளோபல் வைஸ்ல. அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ட்ரேடிங், அந்த அவங்களோட காஷன்ஸ் அப்ரோச் பண்றதும் மார்க்கெட்ல சில நகரும் திறனா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஜனவரி 14 இருந்து 19 வரைக்கும் 80 கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வருது பிஎஸ்சியில. அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா, ஜனவரி 14 இந்தியா புல்ஸ் வெஞ்சர்ஸோட ரிசல்ட் வருது, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட ரிசல்ட் வருது, ஜி என்டர்டைன்மெண்ட் ஜனவரி 15 ஜி என்டர்டைன்மெண்ட், டென் நெட்ஒர்க், கேபிஐடி டெக்னாலஜிஸ், ட்ரினென்ட், ஜனவரி 16 டிசிபி பேங்க், ஹெச்டி மீடியா, மைண்ட்ரீ, 17 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், முக்கியமானது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், ஃபெடரல் பேங்க், எல்என்டி டெக்னாலஜி, அப்புறம் ரேலிஸ் இந்தியா, ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ், ஜனவரி 18 விப்ரோ, ஐசிஐசிஐ லம்பார்ட், எஸ்பிஐ லைஃப், அத்துல், எல்என்டி, என்ஐடி டெக்னாலஜி, ஜனவரி 19 ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இந்த வாரம் வரப்போகிற இம்பார்ட்டண்டான ரிசல்ட்ஸ் டேட்டாஸ் இதுதான். இதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறேன், கம்யூனிட்டி டேப்ல போடுறேன், ப்ளஸ் டெலிகிராம்லேயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கம்பல்சரி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி சில சில மூமெண்ட்ஸ் அந்த ஸ்டாக்ல இருக்கும், நிஃப்டியில் இருக்கும். இருந்தாலும் நான் அகெயின் சொல்கிற விஷயம், ரிசல்ட்ஸ் மட்டும் மார்க்கெட்டை நகர்த்துறது கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த முக்கியமான குளோபல் க்ரூட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் இந்த இப்போ வர Q3 ரிசல்ட், நடந்துட்டுருக்கிற நிகழ்வு, அதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், YOY, QOQ எல்லாமே கலந்து தான் நடக்கும். அதெல்லாம் நம்ம மைண்டை வச்சுக்கலாம். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம். டெக்னிக்கல் அவுட்லுக்கில் சொல்கிற விஷயம் என்னென்னா, 10,500 to 11,000 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது அப்படின்னும், 10,710 சப்போர்ட் லெவலாகவும், அதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் இறங்கும் அப்படின்னும், 10,860 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாகவும், இதுக்கு நடுவில் ஒரு சைட்வே மார்க்கெட்டாகவும் இருக்கும் அப்படின்னு டெக்னிக்கல் வியூவில் சொல்லியிருக்காங்க, அந்த டோஜி பேட்டர்னை வச்சு. இந்த வாரம் வரப்போகிற முக்கிய டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் 14/1/2019 WPE மேனுஃபேக்சரிங் டேட்டா வருது, 14/1/2019 சேம் டே இன்ஃப்ளேஷன் ரேட் வருது, 15/1/2019 பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வருது. அடுத்து அமெரிக்கா 14/1/2019 கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் எதிர்பார்ப்புகள் அந்த டேட்டா, 18 மிக்ஸ் அண்ட் கன்சியூமர் சென்டிமெண்ட் டேட்டா வருது. யுனைடெட் கிங்டம்ல 16 பார்லிமெண்ட்ரி வேர்ட் ஆன் பிரெக்ஸிட் டீல் வருது, அடுத்து 16 இன்ஃப்ளேஷன் ரேட் வருது. ஆக மொத்தம் இந்த வாரம் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நாம் கம்பல்சரி நினைச்சு வச்சுக்கலாம். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் லீவு, இருந்தாலும் நமக்கு குளோபல் வைஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து இந்த வாரத்துக்கான பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 10,794 அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் 10,729, செகண்ட் சப்போர்ட் 10,662, தேர்ட் சப்போர்ட் வந்து 10,610. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 10,866 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 10,937, அதை கட் பண்ணுச்சுன்னா 10,989 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27,453 அப்படிங்கிற லெவல் வச்சு பார்க்கும்போது, 27,159 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், 26,864 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாகவும், 26,638 தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 27,752, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 28,049, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 28,276. இதுதான் இந்த வாரத்துக்கான பிவோட் லெவல். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை மூவ் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு பிவோட் லெவல்ஸ் அன்னன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து
நடக்க போகிற கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் கவனிக்க வேண்டியது, பாபா ஆர்ட்ஸ் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க 14ஆம் தேதி, விஷால் பியரிங் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க பர் ஷேருக்கு 50 பைசா, குஜராத் கேஸோட ஃபேஸ் வேல்யூ ஸ்ப்ளிட் ஆகுது 15ஆம் தேதி. ஸோ ஒரு அதாவது ஃப்ரம் 10 ரூபாலேருந்து 2 ரூபாவாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்எம்டிசிக்கு பைபேக் இருக்குது. டாடா கன்சல்டன்சி சர்வீஸோட டிசிஎஸோட டிவிடெண்ட் 17ஆம் தேதி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பஜாஜ் காப்போட டிவிடெண்ட் பர் ஷேருக்கு 14 ரூபா, அது 18ஆம் தேதி நடக்குது. டெல்டா கார்ப்பு ஸோ இவங்களோட டிவிடெண்ட் 0.1 ஷேருக்கு 60 பைசா 18ஆம் தேதி. இதெல்லாம் தான் முக்கியமாக இந்த வாரம் நடக்கப்போட கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் கேடியா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்டாக் ஸ்பிளிட்டு, நிதின் கேஸ்டிங்கோட ஸ்டாக் ஸ்பிளிட்டு, இண்டோ ராமா சிந்தட்டிக்ஸோட ஃபண்டு ரைசிங்கு, நாகார் இண்டஸ்ட்ரி என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் பிவிவி இன்ஃப்ரா, பிளிப்ஸ் கார்பன் பிளாக், யூகோ பேங்க், பிபிவி இன்ஃப்ரா இவங்களுக்குலாம் நியூஸ் இருக்கு. இதையும் நான் கம்யூனிட்டி டேப் பிளஸ் டெலிகிராம் வாட்ஸ்அப்லலாம் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் டீட்டெயில்டாக கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நோக்கத்தோட பதிக்கிறீங்க, இதில் என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு உங்கள் பார்வையில் நீங்கள் அதை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் நிறைய விஷயம், ரொம்ப டைம் ஆயிட்டுருக்கு, அதனால நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ வேறு ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்ததுன்னா நான் அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் Q3 ரிசல்ட்ஸு. ஸோ Q3 ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வரப்போகிற ஸ்டாக்ஸுங்க எல்லாரோட Q3 ரிசல்ட்டுமே வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது, பட் அதுக்குள்ளே இருக்கிற நுணுக்கங்கள், அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ டிசிஎஸ் ஒரு ரிசல்ட் பாசிட்டிவ், ஆனா அந்த ஸ்டாக் இறங்கினதுக்கு காரணம் அந்த ஸ்டாக்கோட earning per share கம்மியா இருந்தது. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பேஸ் பண்ணி குளோபல் டிபெண்ட் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுது. அதை நம்ம மைண்ட்ல எப்பொழுதும் கண்டிப்பா வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸுமா இருக்குது. ஸோ வேறு ஏதாவது முக்கியமான தகவல் இருந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. அடுத்த வாரத்தை நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாவ் எ குட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.